வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த ஸ்கூட்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான். இது ஹீரோவில் வந்த மாஸ்ட்ரோ பைக். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லோரும் ஆக்டிவாலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்டிவா ஐயாக இருக்கட்டும், 125 இருக்கட்டும், நார்மல் ஆக்டிவா 110 இருக்கட்டும், இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் வர நம்ம சொல்யூஷனும் எல்லா ஸ்கூட்டருக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரை மாட்டிட்டோம்னா வண்டி வந்து மிஸ் ஆகுது. இப்போ ரெகுலேட்டரை மாட்டிட்டு நான் ரேஸ் பண்ணுறேன், நல்லா கவனிங்க, வண்டி வந்து மிஸ் ஆகும். இதே ரெகுலேட்டரை கழட்டி விட்டோம்னா நல்லா ஓடுது. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை இந்த நீங்கள் கொஞ்சம் நல்லா ஊத்து கவனிச்சிங்கன்னா சவுண்டை வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கேளுங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சவுண்டை ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், ரெகுலேட்டர் மாட்டுறப்போ வந்து வண்டி மிஸ் ஆகும். ஸோ இதை கழட்டி விட்டால் கரெக்டாக ஓடும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எதில் வருது, என்ன வருதுன்னு யோசிக்கிறீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து எந்த இதில் வரும்னா வண்டியோட எர்த்து கம்ப்ளைண்ட்டில் தான் வரும். ஸோ எர்த்து கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரெகுலேட்டருக்கோ மிச்ச பேட்டரி சார்ஜிங்க்கோ அதுக்கு சரியில்லாதனால கிடைக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எர்த், அதாவது செல்ஃப் மோட்டருக்கு போகிற அந்த கணத்தை எர்த்து, கணத்து பியூர் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வரும். இன்னொன்று வயரிங் கிட்டுக்கு மிச்ச எக்ஸ்ட்ரா இந்த ரெகுலேட்டருக்கும் ஹெட்லைட்டுக்கும் அந்த எர்த்தெல்லாம் வந்து தனியாக அந்த பொடி வயர் வழியாக போகும். செல்ஃப் மோட்டருக்கும் அந்த ரிலேக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனத்த வயர் க்ரீன் கலரில் போகும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு எர்த்து வந்து மெர்ஜா ஹாட்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதாவது ரெண்டு க்ரீனுமே அந்த பொடி க்ரீனை வயராக இருக்கட்டும், இப்போ கனத்த க்ரீன் வயராக இருக்கட்டும், ரெண்டுக்குமே நமக்கு வந்து ரெண்டு எர்த்துமே கரெக்டாக ஒரே சீராக போகணும். ஸோ இந்த எர்த்து தனியாகவும் இந்த தனியாக எர்த்தும் பொடி வயர் தனியாகவும் எடுத்து போனால் நமக்கு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கனத்த வயர் இன்னும் கிளியராக சொல்லணும்னா அந்த கனத்த வயர் வந்து செல்ஃப் மோட்டரும் இன்ஜின்குள்ளே தான் பாடி எடுத்து கிடைக்கும். ஸோ அந்த பாடி சேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் இருக்கனால ஒரு ரப்பர் புஷ்ஷை தாண்டி நமக்கு சரியாக லீக்கேஜ் கரண்ட் எர்த்து லீக்கேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவர் காயில் கிட்டே இருக்க அந்த க்ரீன் வயரையும் நம்ம அந்த செல்ஃப் மோட்டார் கிட்டே இருக்க அந்த க்ரீன் வயரையும் ரெண்டையும் ஒரே ஒரு 2.5 square mm வயரை வச்சு ஜாயின் பண்ணோம்னால் நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிரும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த க்ரீன் கலர் வயரையும் நம்ம செல்ஃப் மோட்டார் கிட்டே இருக்க அந்த க்ரீன் கலர் வயரையும் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு லூப் பண்ணி விட்டோம்னா இது போய் அதாவது இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிரும். இது வந்து டிஃபால்ட்டாக வண்டியில் சில நேரத்தில் எர்த்து கிடைக்கும். கொஞ்சம் நாள் ஆனேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த புஷ்ஷு பெட் புஷ்ஷு ரப்பர் இதனாலேயே நமக்கு வந்து இந்த எர்த்து வந்து மெர்ஜாகாது, கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது. நான் என்ன பண்ணேன்னா இந்த செல்ஃப் மோட்டரில் உள்ள எர்த்தையும் இந்த பவர் காயில் கிட்டே இருக்க எர்த்தையும் ஒரு 2.5 square mm கனத்தை வயரை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன், கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் மூலமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பைக் எலக்ட்ரிஷன் மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.